श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविस्त्राणनबद्धदीक्षम् दयानिधिन्द्रहभृतां शरण्यम् देवं भयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सजन्मिश्रेभ्यः नमभक्तिमधीपहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् अळ्वानुडय அதிமானுஷத்துவத்தில் இன்றைய தினம் நாம் 15வது ஸ்லோகம் பார்க்க போறோம். பிரம்மேஷ மத்திய கணனா கணனார்க்க பங்கௌ இந்திராஹனுஜத்வமதிதே தனயத்வயோகாதே இக்ஷ்வாகு வம்ச யது வம்ச ஜனிஷ்சஹந்த ஸ்லாக்யான்யமோன்யனுபவஸ்ய பரஸ்ய தாம்னஹ. அற்புதமான ஒரு கிரந்தம் அதிமானுஷத்துவம். ஆழ்வானுடைய அனுபவம் சொல்லி முடியாது. பெருமாளை எப்ப எப்படிலாம் அனுபவிக்கிறேன்றது. இதற்கு முன்பு வட்டதளத்துல ஒரு ஆல மரத்தினுடைய இலையில கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் பட்டசிய பத்திரத்திய புட்டேசயானம் பாலம் முகுந்தம் மனதாத்மராமி என்கிற ரீதியில ஒரு குழந்தையாக மகாப்பிரளய காலத்துல எழுந்தருள் இருந்த ஒரு சன்னிவேசத்தை மங்களாசாசனம் பண்ணேன். அவ்யாஜதா பிரசயத்தே கிமிகாவதீர்ணஹா சொன்னார். பெருமாளுடைய அவதாரம் இருக்க இது நிர்ஹேதுக்கமாக இருந்துருக்குன்னு சொல்லி சொன்னார். ஏன்னா அவருக்கு ஏதனா இந்த அவதரிச்சு ஏதனா ஆக வேண்டியது இருந்துருக்கா என்று அதைதான் சொல்றாரு. அவ்யாஜதகான்றதுக்கு தாற்பயம் நாமெல்லாம் கர்மாவனால நமக்கு ஒரு பிறப்பு ஏற்படுறது, புண்ணிய பாப்பங்களை அனுபவிக்கிறதுக்காக நமக்கு பிறப்புன்றது ஏற்படுறது. அந்த மாதிரி பெருமாளுக்கே ஏதனா கர்மா இருந்து தற்பிரயுக்தமாக ஒரு அவதாரங்கள்லாம் எடுக்கிறாரா, இங்க இந்த லோகத்துல ஒரு ஜனி உற்பத்தி ஏற்படுறதா அவருக்கு என்ன கேட்டா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவருக்கு ஒன்றும் எந்த கர்ம சம்பந்தமும் இல்லை. அவதார ரகசியத்துல சுவாமி சாதிச்சிருக்க, அவரே கண்ணனே சாதிச்சிருக்க, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்டதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்பதாக அப்போது சாது பரித்ராணம் பண்ணுவதற்காகவும் அதுக்கு அதற்கு தடங்களாக இருக்கக்கூடிய துஷ்டர்களை சிக்ஷை பண்ணுவதற்காக தான் பெருமாள் அவதாரம் பண்றார் என்பது அவதார விசேஷத்தை பத்தி சொன்ன. ஈகாவதீர்ணகான்னு சொன்ன, ஈகன்னு சொல்லச்சே தனக்கு பிரத்யட்சமா இருக்கிற ஒரு நேர்ல இருக்கக்கூடிய ஒரு நிலை, நம்ம ஊர்ல நம்மாத்துல அப்படின்ற மாதிரி சொல்றோம் இல்லையா, இங்க அவதாரம் பண்ணிருக்காருன்னு சொல்லி சொல்றது. நமக்கு இதுல அர்த்தாவதாரம் உள்பட அவதாரம் தான். நமக்கு தேவ பெருமாளா சேவை தாக்கிறார், ரங்கநாதனா சேவை தாக்கிறார், கண்ணனா சேவை தாக்கிறார், இப்படி பலவிதம் சேவைகளை நாம சேவிச்சுட்டு இருக்கோம், அற்புதமான சேவைகள்லாம் நாம சேவிச்சுட்டு இருக்கோம். இப்பேற்பட்ட அவதாரம் பண்ணிருக்கிறவர் அவர் எப்படி அவதாரம் பண்ணிருக்கேன்றதான் பாக்குற. அவதாரத்தை பத்தி நினைச்சு பாத்துக்கிறேன், பெருமாளுடைய அவதாரத்தை பத்தி நினைச்சு பாத்துக்கிறேன். பிரம்மேஷ மத்திய கணனா கணனார்க்க பங்கௌ இந்திராநுஜத்துவம் அதிதேஸ்தனயத்துவ யோகாத். பிரம்மா ருத்ரன் இவர்களுக்கு இடையில ஒரு அவதாரம் பண்றேன், விஷ்ணுவாக அவதாரம் பண்றேன். இப்படி விஷ்ணுவாக அவதாரம் பண்றதுன்றது இருந்திருக்க, இது இவர்களுக்கு இடையில ஒரு பிறப்பு இருக்கிறபடினால இவரும் அவர்கள் மாதிரி ஒத்தர்தானோ இன்னும் என்ன எண்ணும்படியான ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு தள்ளிடுறது. மத்தியே விரிஞ்சி சிவையோர் விஹிதாவதார சதோசித சமதையா ததிதன்ன சித்திரம். சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். சுவாமி தேசிகனுடைய சீசுக்திகள் எல்லாமே கவனிச்சு பார்த்தோம்னாக்க எல்லாத்துக்கும் ஒரு பேஸ், ஒரு டீப் ரூட்டடா இருக்கும்.
எல்லாம் கீழே வாழ்வானுடைய சீசுக்தி, ஆழ்வார்களுடைய சீசுக்தி, மகர்ஷிகளுடைய அனுபவங்கள், இப்படி ஆனந்தாருடைய அனுபவம், இப்படி எல்லாம் இருந்துருக்கும். அதெல்லாம் தான் அதையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதனுடைய பரிவாகம் தான், வெளிப்பாடு தான் சுவாமி தேசிகனுடைய சீசுக்தியாக வந்திருக்குன்னே சொல்லணும். மத்தியே விரிஞ்சி சிவையோர் விகிதாவதாரஹா கியாதோசி தத் சமதயா ததிதன்ன சித்திரம். பெருமாளுடைய அவதாரம் எப்பேற்பட்டது? விரிஞ்சி சிவையோகோ மத்தியே விகிதாவதாரஹா, பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் நடுவில் வந்திருக்கு. படைக்கும் கடவுளாக பிரம்மா, அதுக்கு அழிக்கும் கடவுளாக ருத்ரன் இருக்கா, இவ ரெண்டு பேருக்கு நடுவில் விஷ்ணுன்னு ஒருத்தனை சொல்லி சொல்றேன். அந்த விஷ்ணுவாக அவதாரம் பண்ணிருக்கிறதுன்றது இவ ரெண்டு பேர் நடுவில் கியாதோசி தத் சமதயா ததிதன் நட்சத்திரம். இவ ரெண்டு பேருக்கு நடுவில் அவதாரம் பண்ணிருக்கிறதுனால இவரையும் அவளுக்கு சமமாக லோகத்தார்கள்லாம் மதிக்க ஆரம்பிச்சுடுறா. இதுல ஒன்றும் ஆச்சரியம் ஒன்றும் விஷயம் இல்லையே, பெரிய விஷயம் இல்ல. மாயாவசேன மகராதி சரீரினம் துவாம் தானேவ பசதி கரீச யதேஷ லோகா. தன்னுடைய ஒரு சங்கல்பத்தினால மாயா மாத்திரம், மாயான்றது இருக்க அதுல எத்தனையோ அர்த்தம் இருக்கு, மாயா சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் உள்ளன. இங்க சொல்லச்சு தன்னுடைய சங்கல்பத்தினால அவதாரம் பண்ணிருக்கார் மாயாவசேன மகராதி சரீரினம் தான்னு சொன்னார். அது மத்தியமாக கூர்மமாக இப்படி எல்லாம் பெருமாள் அவதாரம் பண்ண உடனே இந்த லோகம்லாம் என்ன நினைச்சுன்றது, அந்த மத்திய அவதாரத்துல இருக்கிற எம்பெருமானை பார்த்த உடனே அவன் ஒரு மத்தியம்தான், மீதி மீன் எல்லாம் மாதிரி இதுவும் ஒரு மீன் நினைச்சுக்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கே தவிர வேற ஒன்னும் நினைக்கல. ஆகையால மத்தியே விரிஞ்சி சிவயோகோ, இவ ரெண்டு பேருக்கு நடுவில் அவதாரம் பண்ணத்தால பெருமாளுடைய அவதாரமும் அவர்களுடைய அவதாரத்துக்கு சமமான அவதாரமாக கருதப்படுகிறதுன்னு சொல்லி சொன்னார். வஸ்துதா எம்பெருமானுடைய பிறப்புன்றது ஜனி அவதாரம்ன்றது பிரம்மா மாதிரியோ ருத்ரன் மாதிரியோ ஒரு பிறப்பு இல்லை. அவள்லாம் வந்து கர்ம, அவ பண்ண புண்ணியங்கள்னால புண்ணிய விசேஷங்கள்னால பிரம்மாவாக, பிரம்மான்றது ஒரு போஸ்ட், ருத்ரன்றது ஒரு ஸ்தானம், அந்த ஸ்தானத்துல அவ அந்த ஜீவன்லாம் வந்து சேர்ந்திருக்கா அவ்வளவுதான் சொல்லணும். ஆக சொல்லச்சு இவாளுக்கு இங்க ஆழ்வான் பதில் சாதிக்கிற எதுக்கு சொல்றாருன்னா, இது சபை நடக்கிறது சோழதேசத்தினுடைய ராஜா ராஜாவினுடைய சபையில, இவ ரெண்டு பேரை காட்டிலும் விஷ்ணுக்கு என்ன பெரிய விசேஷம் வந்துடுத்தோ அப்படின்னு சொல்லி சொல்றான். நாலூரான் சொல்ற வார்த்தை இது, இவ ரெண்டு பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் நடுவுல ஒரு அவதாரம் ஏற்பட்டதுனால எல்லாரும் சமமாக பாவிக்க வேண்டியது தான் தவிர, இப்ப விஷ்ணுக்கு என்ன பெரிய விசேஷம் வந்துடுத்துன்னு. கர்ப்பே வசதி கர்ப்பே வசாமி பரிவேஷ்டய ஜராயுணாகம் மாசான் பகுவம் இது மகேஸ்வர. இப்ப ராமரும் கண்ணனும் இவாள்லாம் பகூன் மாசான் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல 12 மாசம் அவள்லாம் கர்ப்பவாசம் பண்ணிருக்கா. அப்போ ஒரு மனுஷனா கர்மாவினால சூழப்பட்டவர்கள், கர்மாவினால பிறப்பை அடைபவர்கள் எப்படி எப்படி எல்லாம் பிறப்பு அடைகிறாளோ அதே மாதிரிதான் இவரும் அவதாரம் பண்ணிருக்கேன். ராமாவதாரம் பண்ண செய்யும், கிருஷ்ணாவதாரம் பண்ண செய்யும், கர்ப்பத்துல இருந்துதான் வந்திருக்கு. அப்படி இருக்கட்டு இவருக்கு மாத்திரம் என்ன விசேஷம் வந்துருக்கு என்று பெருமாளை ஒரு எழப்பமாக சொல்றோம். அதை மனசுல நினைச்சுட்டுதான் அழுவா இந்த ஸ்லோகத்தை அருளி செய்கிறார் என்பதாக பெரியோர்களுடைய ஒரு எண்ணம். அஜாயமானோ பகுதா விஜாயதே தஸ்ய தீரா பரிஜானந்தி யோனிம். அப்பா பெருமாளுடைய ஒரு நிலைய அவதார விசேஷத்தை அவதார ரகசியத்தை தீராக பரிஜானந்தி, நல்ல புத்திமான்களாக இருந்திருக்கிறவா பெருமாளிடத்துல பக்தி உள்ளவர்களாக இருந்திருக்கிறவா அவாதான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர சாமான்யமா இருக்கிறவாள தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றார். அவஜானந்தி மாம்மூடாக மானுஷியும் தனுமாசிதான். அங்க அத்தனை பேர் நடுவுல விஸ்வரூப தரிசனத்தை காண்பிக்கிறேன், விஸ்வரூபத்தை காண்பிக்கிறேன். எத்தனை பேர் பார்த்தா, யார் பார்த்தா? அவருக்கு அர்ஜுனன் ஒத்தன்தான் பார்த்திருக்கான், வேற யாரும் பார்க்கல. அப்படி இருக்கச்சே அவள்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கா, பெருமாள் தன் திருவாங்கால சொல்ற
மனுஷியும் தன் வாசித்தாக ஒரு மனுஷனுடைய சரீரம் மனுஷ சரீரத்தோட தான் இருக்கிறபடினால எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கா நான் எல்லாரும் மாதிரி சாதாரண மனுஷன் தான் நினைச்சுட்டு இருக்கேன் மாம் மூட்டாகான்ற வார்த்தையை சொல்லியிருக்கேன் புத்திமான்களாக இருக்கிறவாக அந்த மாதிரி நினைக்கிறது இல்ல ஏன்னா இதே பீஷ்மர் அப்படி நினைக்கல கண்ணனை அவர் சக்கராயுதத்தை எடுத்துட்டு அவர் வதம் பண்ணணும்னு போகச்சே கூட ஏகேகி புல்லாம்புஜ பத்திர நேத்திரன்னு வாட வாவான்னு கண்ணனை புண்டரீகாட்சான்னு கூட்டு அவரை வரவழைக்கிறார் அப்போ பீஷ்மருக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு பீஷ்மருக்கு தெரியும் கண்ணன் சாட்சாத் பெருமாளுடைய அவதாரம்ன்றது தெரியும் ஆகையால பிரம்மேஷ மத்திய கணனா கணனாக இவெல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கா இகாவதீர் நகா இதுல ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்ல வந்திருக்கிறதுல இவர் பார்த்த பிரம்மா ருத்ரா இவ நடுவில் விஷ்ணுவாக அவதாரம் பண்ணிருக்கு ஆதித்யானாமகம் விஷ்ணுன்னு சொல்லச்சு ஆதித்யர்களுக்கு நடுவில் அவர் அவதாரம் பண்ணிருக்கு இப்படி இதெல்லாம் அவதாரம் பண்ணினது ஞாபகம் வந்தது ராமனா கிருஷ்ணனா அவதாரம் பண்ணது வரவுடனே அதை அனுசந்தானம் பண்ற இவர்களுடைய பிறப்பு எல்லாம் உண்மையான அதாவது சங்கல்பத்தினால ஏற்படுறதே தவிர கர்மாவனால ஏற்படுறது இல்லை என்பது சொல்ற இப்போ அவதாரத்தை பத்தி பேசுறதுக்கு இவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகும் பெருமாளுடைய சௌலபியத்தை வெளிப்படுத்துறது அவதாரம் தான் பரத்வே சதி சௌலபியம் வேணும் அதுதான் கொண்டாட தகுந்தது வெறும் பரத்துவம் மாத்திரம் இருந்தா போறாது இல்ல வெறும் சௌலபியம் மாத்திரம் இருந்தா போறாது பரத்துன்றது இருக்க சிறந்தவனாக இருக்கும் தன்மை பெரிய வித்வானாக இருந்துட்டு இருக்க ஆனா அவர்கிட்டயே யாரும் போக முடியாது யாருமே அவரோட ஒன்னும் பேச முடியாது ஒன்னும் அவர் யாருக்கும் ஒன்னும் சொல்லி கொடுக்க மாட்டேர் அப்படின்னா அந்த பரத்துவம் இருந்து பிரயோஜனம் இல்லை சௌலபியம் இருக்கு எல்லாரோடையும் எளிமையாக பழகுவார் எல்லாம் பண்ணுவார் ஆனா அவருக்கு ஒண்ணுமே தெரியாது ஏதோ கேட்கறது கேட்டு பதில் சொல்லுவார் ஏதோ பண்ணுவார் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அப்ப சௌலபியம் வெறும் சௌலபியம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை வெறும் பரத்துவம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை பரத்துவம் சௌலபியம் ரெண்டும் இருக்கணும் சிவைகுண்டத்துல இருந்திருக்கிற எம்பெருமானிடத்துல பரத்துவம் இருந்துருக்கு ஜோதிஷாம் ஜோதிஷாக திகழ்கின்ற வரவ ஆகையால அவரிடத்துல பரத்துவம் இருந்துருக்கு அந்த பரத்துவம் மாத்திரம் போறாது சௌலபியமும் வேணும் அந்த சௌலபியத்தை தான் வெளி சௌலபியத்தினுடைய வெளிப்பாடு தான் அவதாரத்துல இருந்திருக்கு என்பதாக சொல்றார் அப்படி பரத்துவமும் சௌலபியமும் சேர்ந்து இருக்கச்சு அவரை எப்படி இப்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றதுன்றது ஒரு சந்தோஷமான விஷயம் ஆறுது அத ஸ்தோத்திரம் பண்றார் பிரம்மேஷ மத்திய கணனா பிரம்மா ஈஸ்வரன் இவர்கள் இரண்டு பேர் நடுவுல அவ நடுவுல கணனா எண்ணப்பருவனாக இருந்திருக்க மத்தியே விரிந்தி சிவையோகோ விகிதாவதாரா இப்படி சொல்ற அதே வரதராஜ பஞ்சாசத்திலேயே கூட அதுக்கு மின் ஸ்லோகத்திலையும் கூட சொல்ற பத்மாசனாதிஷு சிவாதிஷு கஞ்சிகேஷு தன்மாத்திர தரிசன விலோபித சேமுஷிகா அங்கேயும் பெருமாள் பிரம்மாவா அவதாரம் பண்ணதும் பெருமாள் தான் அந்த சொக்கா போட்டுக்கிறார் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல பிரம்மா ரூபமாக அவதாரம் பண்றேன் சிவன் ரூபமாக அவதாரம் பண்ணேர்னு சொன்ன இவ தனித்தனியாகவே எடுத்துண்டேனாலும் கூட சொல்ற அவ நடுவுல வந்து பெருமாளும் ஒரு அவதாரம் பண்ணினதுனால இவாளுக்கு எல்லாம் என்ன புத்தி தோன்றதுன்னாக்கா அவள மாதிரியேதான் இவரும் இருக்கு என்ன தோணு தோன்றது அர்க்க பந்தௌ கணனா கணனார்க்க பங்கௌ என்று சொல்ற அர்க்கபங்கௌ கணனா பிரம்மேஷ மத்திய கணனா ரெண்டு பிரம்மேஷ மத்திய கணனா இவ ரெண்டு பேர் நடுவுல இவரும் பெருமாளும் அவதாரம் பண்றதுனால அவருக்கு சமமாக இருந்துருக்காரு ஆதித்யானாமகம் விஷ்ணு ஏகாதச ருத்ரா துவாதசாதித்யா என்றெல்லாம் சொல்லிருக்கு பன்னெண்டு ஆதித்யர்கள் உள்ளன அவர்கள்ல விஷ்ணுன்னு ஒரு ஆதித்யர்ல ஒத்த அந்த ஆதித்யர்ல ஒத்தராக இருந்திருக்கிறதுனால அவரையும் வந்து விசேஷமாக இப்ப பெரும் அவ எல்லாம் நினைச்சுட்டு இருக்கான் அவர் பெருமாளும் வந்து சூரியன் மாதிரி மீதி ஒத்தர் மாதிரி அவரும் ஒத்தர் என்று நினைக்கிறார் அதுல கணனா வருது அப்படியல்ல இதெல்லாம் அபிநய மாத்திரம் தானே தவிர உண்மையில கிடையாது
இந்திராணுஜத்துவம் அதிதேகே தனயத்துவ யோகாது என்று சொன்னார். அதிதேகே தனயத்துவ யோகாது, பெருமாள் நினைச்சிட்டு இருப்போம், பெருமாளை நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம், மீதி பாமராள்கள்லாம் நினைச்சிட்டு இருப்பான், அவரும் சாதாரணமாக மீதி பேர்லாம் எப்படி பிறப்பு இருக்காளோ கர்ம நிமித்தமான பிறப்போ அந்த மாதிரி பிறப்பு தான் அவருக்குன்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பா. ஆனா அப்படி இல்லை பெருமாளுக்கு. தபஸ்தமசி துர்தர்ஷா தஸ்மாத் பாவா சனாதனாதை ரட்சார்த்தம் சர்வபூதானாம் விஷ்ணுத்வம் உபஜக்மிவானே என்று சொல்றார். பெருமாள் விஷ்ணுவாக ஆனேர் என்று சொன்னா அது ரக்ஷார்த்தம், லோகத்துல இருக்கிறவர் எல்லாம் ரக்ஷணம் பண்ணுவதற்காக. இது சொல்றது யாரு? பிரம்மனே, பிரம்மாவே சொல்ற வார்த்தை. அப்ப பிரம்மாவே சொல்லச்சே தனக்கு சமமாக இருக்கிறதா அவர் நினைப்பானா? நினைக்கிறதே இல்லை. பெருமாளுடைய அவதாரம் விஷ்ணுவனுடைய அவதாரம். பெருமாள் சாட்சாத் சீமன் நாராயணன் சீவைகுண்டத்துல எழுந்துள்ள இருக்கார், அவர் தான் விஷ்ணுவாக அவதாரம் பண்ணிருக்கார்ன்றத பிரம்மா வாக்கினாலேயே சொல்லப்படுகிறார். இதனால ஏற்படுறது, தனக்கு சமமா அவர் ஆக மாட்டார் எந்த ஒரு சமயத்திலையும், தன்னுடைய சிருஷ்டிக்கும் காரணமாக இருந்தவர் அவர் தான்றது தெரிகிறது. இது பிரம்மாவனுடைய ஸ்தோத்திரம். இப்படி பெருமாளுடைய அவதாரம் எல்லாமே லோகரக்ஷணார்த்தம் தான் இருந்துருக்கே தவிர, தனக்கு அவர் அமாப்த சமஸ்தகாமனாக இருந்துருக்கார், தனக்காக ஒன்னும் தனக்குன்னு எதுவுமே கிடையாது, அவருக்கு ஆக வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. ஆகையால அவரை பொறுத்த வரைக்கும் லோகரக்ஷணம் தான் காரணம். அதுக்கு விஷ்ணுவாக அவதாரம் பண்ணார், அதுக்கு ஆதித்ய நடுவுல ஒருத்தருக்கு அவள் நடுவுல ஒருத்தராக அவரை அவதாரம் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். ஏன்னா நகி பாலன சாமர்த்தியம், அதாவது ரட்சிக்கிறதுன்ற சமர்த்தம், ரட்சிப்பதுல சாமர்த்தியம் என்பது ஹிருதய விஷ்ணுவும் பெருமாளிட தவிர வேற யாரிடத்துலயும் இல்லைன்னு சொல்லியிருக்க. அப்போ உற்பத்தி மாத்திரம் பண்ணிட்டா போருமான்னு, அதை ரட்சணம் பண்ண வேணான்னு பண்ண வேணாமா? அந்த ரட்சணம் பண்றதுக்காக பெருமாள் எழுந்துள்ள இருந்துருக்கார், அவர் தான் அவதாரம் பண்ணிருக்க என்று இத எல்லாரும் தெரிஞ்சவாள்லாம் அறிகிறா, தெரிஞ்சுக்காதவாள் அவளால அறிய முடியாத போயிடுறது, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர வேற ஒண்ணும் இல்லை. இப்போ அர்க்கபங்கவு கணனான்னு சொல்றேன். இப்ப நம்ம பெருமாள்ல ஜெயஸ்ததா சவித்ர மண்டல மத்தியவர்த்தி நாராயணஹா சரதஜாதன சன்னிவிஷ்டஹான்னு நித்தியம் சந்தியாவந்தனத்துல நாம பண்றோம். பண்ணச்சே பெருமாளை தியானம் பண்றோம், சூரியனை தியானம் பண்ணல, சூரிய மண்டலாந்தரவர்த்தியாக இருந்துருக்குன்னு பெருமாளை தியானம் பண்றோம். பெருமாளுக்கு ஒரு இடம்ன்றது, மூணு இடம் சொல்றது, ஏகவந்தராதித்தி புருஷோதிஷ்யதே என்று ஸ்ருதி சொல்லிருக்கு. அந்தராதித்யே புருஷகா திருஷ்யத்தை, ஆதித்ய மண்டலாந்தர்வர்த்தியாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் யாரு என்பதை பத்தி விசாரம் பண்றது. அப்படினால ஆதித்ய மண்டலாந்தர்வர்த்தியாக இருக்கிறவர் சாட்சாத் எம்பெருமான் தான். துவாதசாதித்யாளுக்குள்ள விஷ்ணுவாக எழுந்தருள் இருக்கிறவரும் எம்பெருமான் தான், அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது என்பதாக சொல்றேன். இன்னொரு விஷயம் அந்த இடத்துல என்னன்னாக்க, பெருமாளுக்கு மூணு ஸ்தானம் சொல்லப்பட்டிருக்கிறது தியானம் பண்ணது. ஷீராப்தி மண்டலம், ஷீராப்தி ஒரு இடம், அதே மாதிரி சூரிய மண்டலத்துக்கு நடுவில் இருக்கிறது. யோகினாம் ஹிருதயம் தத்தான்னு சொல்றது. பெருமாளை தியானம் பண்ணச்சே எப்படி எப்படி தியானம் பண்றதுன்றது பாக்குறது. ஷீராப்தியில பெருமாள் எழுந்தருள் இருக்கிறதா தியானம் பண்ணலாம், சூரிய மண்டலாந்தரவர்த்தியாக பெருமாளை தியானம் பண்ணலாம். யோகிகளுடைய மனசுக்கு யார் தியானம் பண்றாளோ அவன் தியானம் பண்றவாளுடைய மனசுல ஹிருதய குகையில எழுந்தருள் இருந்துருக்கார். ஹிருதயத்துக்குள்ள ஒரு வெற்றிடம் இருந்துருக்கு, அந்த வெற்றிடத்துக்கு தான் தஹரா காசம்னு பேரு. தஹரம்னாக்கா அல்பம்னு அர்த்தம். அல்ப ஆகாச சப்தத்தினால ஆகாசம்ன்றது, அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் இருக்கு. அந்த அல்பமான ஆகாசமாக இருக்கிறவர் ஹிருதயத்துல இருக்கிற ஒரு சின்ன ஒரு பிரதேசம் இருக்க அதுதான் பெருமாளுடைய ஸ்தானம். அபகத பாப்மா விஜரோ விமிருத்தியுரோ விசோகா ஜிகிச்சா சத்தியகாமஹா சத்தியகாம சத்திய சங்கல்பா என்றெல்லாம் சொல்லக்கூடிய எட்டு குணங்களோட ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்திலையும் பெருமாள் எழுந்துள்ள இருக்கார். அந்த அல்பமான ஒரு ஸ்தானத்துல அப்படி பெருமாளை தியானம் பண்றதுக்கு ஏற்ற, பெருமாளுக்கு தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடமாக இருந்தது. அதோடு இல்லாத எல்லா இடத்துலையும் வரச்சே அந்த பிரகாசத்துக்கெல்லாம் காரணமாக இருந்துட்டு இருக்கிறதுனால ஆதித்ய மண்டலாந்தரவர்த்தியாக இருந்துட்டு இருக்காரு.
என்ன ஜோதிஷான் ஜோதிஷன்னு சொல்றார். ஜோதிஷுக்கெல்லாம் ஜோதிஷாக இருக்கிறார், ஒளிருகிற வஸ்துக்களுக்கெல்லாம் ஒளியை கொடுப்பவராக இருப்பவர் சாட்சாத் சிவன் நாராயணன் தான். ஆகையால அவர் சொல்லும் பொழுது சூரியமண்டலாந்தரவர்த்தியாக பெருமாள் இருந்திருக்கார் என்பதுல ஒண்ணும் அதுல விவாதமே கிடையாது. கணநாற்க பங்கோ இந்திரானுஜத்வமதிதேஹே அதிதேகே தனயத்துவ யோகாத்து இந்திரானுஜத்துவம். அதிதி, அதிதியினுடைய பிள்ளைதான் இந்திரன். இந்திர மாதா தேவ மாதா அதிதி, அதிதிக்கு குழந்தையாக அவதாரம் பண்றார் பெருமாள். அதனால இந்திரனுடைய தம்பியாக ஆயிடுறாராம் அவர். மகாபலி என்ன பண்றன்னா தன்னுடைய பராக்கிரமத்தினால தேவலோகத்தையும் ஆக்கிரமித்து இந்திரனை தள்ளி தானே தேவாதிபத்தியம் பண்ணிடுவார். தேவலோகத்துக்கும் ராஜாவாக வந்தா திகழ்கிறான். ஆகையால அப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்துல இந்திர மாதா அந்த தேவ மாதாவாக இருந்திருக்கிற அதிதி தன்னுடைய குழந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு கட்டம் வந்துருச்சேன்னு அந்த பயோவிரதம், பயோவிரதம்னாக்க வெறும் பால் மாத்திரம் சாப்பிடுறது, அந்த பயோவிரதத்தை அனுஷ்டானம் பண்ணி பெருமாளை தியானம் பண்றா. இதுல இதுல விரதங்கள்ல வரைச்சே சில சிலதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சுத்தமா உபவாசம் இருக்கிறது, ஏகாதசியில சுத்தமா உபவாசம் இருக்கிறதுன்றது ரொம்ப விசேஷம். அப்படி உபவாசம் இருக்க முடியல என்னன்னாக்க அப்ப விரதத்துக்கு பங்கம் இல்லாமல், அதாவது இந்த உபவாசம்ன்ற விரதத்துக்கு பங்கம் இல்லாமல் சில சில வஸ்துக்களை உபயோகப்படுத்திக்கலாம். அதுல வரைச்சு பால் பயசு பால் சாப்பிடலாம், தீர்த்தம் சாப்பிடலாம், அதே மாதிரி பழங்கள் கிழங்குகள் இவைகள்லாம் சாப்பிட்டமானாக்க விரதத்துக்கு பங்கம் வராது. இது பசி ரொம்பறதுக்கோசரம் வயர் ரொம்பறதுக்காக சாப்பிடக்கூடாது. இதுக்கு மேல நம்மளால தரிக்க முடியலன்னு அந்த பிராண தாரணத்துக்காக சாப்பிடணுமே தவிர இது இதுக்காக பழம் சாப்பிடுறதுன்றது பழத்தையே சாப்பிட்டுட்டு வயத்தை ரொப்புறதுன்னு அர்த்தம் கிடையாது. பிராண தாரணத்துக்காக பண்ற காரியம் கிழங்குகளையோ பழங்களையோ இதே மாதிரி பாலையோ ஜலத்தையோ சாப்பிடுறதுன்றது இதனால விரத பங்கம் ஏற்படாதுன்னு தர்மசாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அகையில ஏகாதசியில சில பேர் முடியாத போயிடுத்துனாக்க ராத்திரி வேளையில அகத்துல பூர்ணமா உபவாசம் இருந்துட்டு ராத்திரியில பாலோ பழமோ இந்த மாதிரி சிலதை எடுத்துக்கிறதுனால உபவாசத்துக்கு பங்கம் வராதுன்னு சொல்லிருக்கு. அதே மாதிரி இதுல உபவாசம் இதுல வரைச்சு விரதத்துல வரைச்சு முழுசா பட்டினி இருக்கிறது, இது ஒரு பிரகாரமான விரதம். தபஸ்ன்றது காயக்லேசம் தானே, சரீரத்தை வருத்திண்டு ஒரு விஷயத்துக்காக பெருமாளை தியானம் பண்றதுதான் தபஸ்ன்னு சொல்லப்படுகிறது. அப்ப அந்த காயக்லேசத்துல வரைச்சே ஸ்திரீகளுக்கெல்லாம் சாமான்யமா உபவாசம்ன்றது விதிக்கப்படுறது இல்லை, புருஷால் தான் உபவாசம் இருந்துருக்கா. ஸ்திரீகளுக்கு வரைச்சே உபவாசம்னு வரைச்சே உபவாசத்தை காட்டிலும் பர்திரு சிஸ்ருஷ பிரதானமா போயிட்டு அப்படின்னால ரெண்டு பேரும் உபவாசம் இருந்தாலும்னா மறுநாள் உபவாசம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் பாரணை. மறுநாள் பாரணை பண்ணி சாய்க்க முடியாத போயிடுத்துன்னா என்ன பண்றதுன்றதுனால பர்த்தா அனுஷ்டிக்கிற உபவாசத்தினுடைய பலன் பாரியைக்கும் வந்துடும் சாஸ்திரம் சொல்றது. ஆகையால ஸ்திரீக்கள்லாம் சுத்த உபவாசம் இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை, புருஷால் இருக்கிற உபவாசத்தினுடைய பலனே அந்த பெண்களுக்கு எல்லாம் கிடைச்சிரும் வந்துடும், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. இப்போ அதிதி தன்னுடைய மகன் இந்திரன் கோரமாதவம் செய்தனன்கள் அரியேன் அரங்கத்தம்மான்னு சொல்லி சொல்ற இந்த இடத்துல அவள் வந்து பெரிய தபஸ் பண்ற, ஆனா ஆழ்வார் அனுசந்தானம் பண்ணச்சே பெருமாள் பெரிய தபஸ் பண்ணேன்னு சொல்லி சொல்ற. அவ பெரிய தபஸ் பண்றான், அந்த தபஸ்ல பயோவிரதம் வெறும் பால் மாத்திரம் சாட்டின் இருக்கிறது இல்ல வெறும் தீர்த்தம் மாத்திரம் சாட்டின் இருக்கிறதுன்றது பயசப்தம் ரெண்டுத்துக்கும் வரும், பாலுக்கும் வரும் தீர்த்தத்துக்கும் வரும். இப்படி ஒரு தபஸ் பண்ணி
பிரார்த்தனை பண்றான், பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்றான், என்னுடைய மகன் இழந்ததை இழந்த ராஜ்யத்தை மீண்டும் பெற வேணும் என்று பிரார்த்தனை பண்றான். அப்போ அவளுக்காக பெருமாள் அவளுடைய குழந்தையாக அவதாரம் பண்ற என்பதுதான் விசேஷம். அப்ப பெருமாள் சங்கசக்கர கதாபாணியாக அவள் எதிர சாட்சா அவதாரம் சேவை சாதிக்கச்சு, அவளும் சேவிச்சு அவ பிரார்த்தனை பண்ணச்சே, இந்த மாதிரி எனக்கு பண்ணணும்னு சொல்லச்சு, நானே உனக்கு பிள்ளையா பறந்து உன்னுடைய பிள்ளையாக இருக்கிற இந்திரனுக்கு எல்லா அவன் இழந்த ராஜ்யத்தை நான் மீட்டு கொடுத்துருவேன் என்று சொல்றார். அதனால இந்திராணுஜத்துவம் அதிதேகே தனயத்துவ யோகாது, பெருமாளுக்கு இந்திராணுஜத்துவம்ன்றது வந்துடுத்து, இந்திரனுடைய தம்பியாக இருந்திருக்கிறது. ஒரே அம்மா உன்னுடைய அடுத்த குழந்தையா பிறந்தான்னாக்கா அது தம்பியா தானே ஆக போறான். முதல்ல பிறந்தவன் இந்திரன், அடுத்ததாக பிறந்தவன் உபேந்திரன். வாமன அவதாரத்தை குறிக்கிறார் இந்த இடத்துல. அடுத்தது இக்ஷ்வாகுவம்ச யதுவம்சஜனிஷ்டஹந்தா, இக்ஷ்வாகுவம்சஜனிஹி யதுவம்சஜனிஹின்னு சொன்னார். இக்ஷ்வாகுவம்சத்துல அவதாரம் பண்ணார், ராமனாக அவதாரம் பண்ணார். அப்போ இதுல ஒரு விஷயம், பிரம்மாவுனுடைய மானச சிருஷ்டிகள்ல இக்ஷ்வாகுவும் ஒரு அரசன், அவன் விஷ்ணு பக்தன். அந்த இக்ஷ்வாகு சத்தியலோகம் போகட்டே, பிரம்மா தன்னுடைய ஆராதன மூர்த்தி ஆராத்திய மூர்த்தியாக இருந்திருக்கிற ரங்கநாதனை எழுந்துள்ள பண்ணி கொடுக்கிற அவரை, அந்த ரங்கநாதனை அங்கேருந்து பிரம்மா ஆராதிச்ச ரங்கநாதனை அயோத்திக்கு கொண்டு வந்து அங்க ஆராதனம் பண்ற மனு பிரபிருதி மானிதே மகதி ரங்கதாமாதிக்கேன்னு அந்த ரங்கநாதனை ஸ்தோத்திரம் பண்ணச்சே சுவாமி தேசிகன் சாதிக்கிற, ராமர் தசரசர் மாத்திரம் ஆராதனம் பண்ணல ரங்கநாதனை, இன்னும் அவருக்கு முன்ன இருந்தவாள்லாம் கூட ஆராதனம் பண்ணவர் தான் என்பதாக சொல்ற. அப்போ இவரிடத்துல ஒரு விசேஷம் என்னன்னா, அந்த மகான் இக்ஷ்வாகு வம்சத்துல ஒரு பிறக்கும்படியான ஒரு வந்தது, ரங்கநாதனை ஆராதிக்கிற ஒரு வம்சம், ஆராதிச்ச வம்சம், ஆராதிக்க யோக்கியத்தையுடைய ஒரு வம்சத்துல பெருமாள் தானே அவதரிச்சிருக்கார். அதனால அந்த இக்ஷ்வாகு வம்சத்துக்கே ஒரு ஏற்றம் என்றதாக சொல்றார். இக்ஷ்வாகு வம்ச யது வம்ச ஜனிஷ்ட, இக்ஷ்வாகு வம்ச ஜனி யது வம்ச ஜனி, யது வம்சத்திலையும் கண்ணனாக அவதாரம் பண்ணார். எதுவும் பரம தார்மிகராக இருந்தவர், அது சூட்சமான தர்மங்கள் எல்லாம் தெரிஞ்சவர், மகா பிராஜ்ஞ, ஆகையால அவருடைய வம்சத்துல அவதாரம் பண்ணவர் பெருமாள். சந்த ஸ்லாக்யான்யமூன் அனுபமஸ்ய பரஸ்ய தாம்னா, இந்த அவதாரங்கள்லாம் ஸ்லாக்யானி, ஸ்வபுஸ்ரேயான்பவதி ஜாயமானஹ அஜாயமானோ பஹுதா விஜாயதே, அதே மாதிரி ஸ்வபுஸ்ரேயான்பவதி ஜாயமானஹ, நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிறப்பும், ஒவ்வொரு பிறப்பு பிறந்தோம்னாக்க நம்ம ஜென்மாவை வீணடிச்சிட்டோம், நம்ம ஜென்மாவை வீணடிச்சிட்டோன்ற ஒரு எண்ணம் நம்ம பொறுத்த வரைக்கும். பெருமாளுக்கு ஒவ்வொரு அவதாரத்தினாலையும் அவருக்கு ஒரு விசேஷம் ஏற்படுறதா, சவு ஸ்ரேயான் பவதி ஜாயமானு சொல்ற ஒவ்வொரு பிறப்புலையும் அவருக்கு ஒரு விசேஷம். ராமனாக அவதாரிச்சினாலும் ஒரு விசேஷம், கிருஷ்ணனாக அவதாரிச்சினாலும் ஒரு விசேஷம், வாமனாக அவதரிச்சினாலும் விசேஷம், எத்தனை ஜென்மம் எத்தனை அவதாரம் எடுக்கிறாரோ அத்தனை விசேஷங்கள் அவருக்கு ஏற்படுறது. சவு ஸ்ரேயான் பவதி ஜாயமானா என்பது சொல்ற இதெல்லாம் யாருக்கு வந்திருக்குன்னு கேட்கணும். இக்ஷ்வாகு வம்ச யதிஜ்வம்ச ஜனிஷ்ட அமுனி ஸ்லாக்யானி, இவைகள் எல்லாம் கொண்டாட தகுந்ததாக இருக்கு. யாருடைய அவதாரம் இதெல்லாம்? அனுபமஸ்ய பரஸ்ய தாம்னா, ஒத்தார் மிக்கார் இல்லாதவராக இருந்திருக்கிறவர் சாட்சாத் பெருமான். பரஸ்ய தாம்னா, ஜோதிஷான் ஜோதிஷாக இருந்திருக்கிறவர், பரஞ்சோதிஷாக இருந்திருக்கிறவர் அந்த எம்பெருமானுக்கு இப்படிப்பட்ட அவதாரங்கள் பிரம்மா
சிவன் இவர்களுக்கு இடையில விஷ்ணுவாக அவதரிப்பதோ அல்லது அடுத்ததாக துவாதசாதித்யர்கள் என்று சொல்லப்படும் 12 ஆதித்யர்கள் நடுவுல ஆதித்யானாம் அகம் விஷ்ணு என்கிற முறையில விஷ்ணு என்கிற ஆதித்யனாக அவதாரம் பண்ணுவதோ இந்திரனுடைய தம்பியாக அதிதியினுடைய கர்ப்பத்துல அவதாரம் பண்றதோ இக்ஷ்வாகு வம்சத்திலேயோ யது வம்சத்துல அவதாரம் பண்றது எல்லாமே ஸ்லாக்யானி கொண்டாட தகுந்தவை என்ன அவருக்கு ஒவ்வொரு பிறப்பு நாளையும் அவருக்கு ஏற்றமே தவிர நம்ம மாதிரி பிறப்பு நாள அவருக்கு இழிவு கிடையாது ஆகையால பரஸ்கிராமனா இது என்னன்னு சொல்றதுன்னு ஒரு ஆச்சரியப்பட்டு சொல்றார் என்ன இப்ப அவதாரத்துல தான் நடந்த விசேஷங்களை எல்லாம் ஆழ்வான் அனுபவிக்க போறே அதுக்கு பூர்வ பேட்டிக்கையாக பெருமாளுடைய அவதாரங்களை எல்லாமே முழுசா கொண்டாடுற இந்த ஸ்லோகத்தினால என்று ஏற்படுறது இப்படி ராமனாகவோ கிருஷ்ணனாகவோ எப்படி இப்படி எல்லாம் பெருமாள் அவதாரம் பண்ணேரோ அது மொத்தம் நம்மள மாதிரி இருக்கிறவாளை அனுகிரகிக்கிறதுக்குதான் ஆகையால அதே எம்பெருமான் தான் இன்னைக்கு அஷ்டாமூர்த்தியாகவும் ஆச்சாரியனாகவும் நமக்கு தேவதாச்சின்னு இருக்கா இப்படி எல்லா பிரகாரமான பகவத் கட்டாட்சம் நமக்கு எப்பவும் ஏற்படணும்னு அவன் திருவடியில பிரார்த்திச்சென்று இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகம்.